வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் தான் ஒரு மினி விலாகாக பார்க்க போகிறீங்க. இப்போது 6:30 இருக்கும் டைமு. நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னும் யாரும் எந்திரிக்கலை சண்டே அப்படின்றதுனால. யூஸ்வலாக 30 to 45 minutes வந்து நான் நடந்துட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஒரு 20 minutes வாக்கிங் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். எல்லா காயுமே கட் பண்ணி வச்சுட்டேன் குருமாக்காக. இதுவும் வந்து ஈஸியாக தான் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர், பீன்ஸ், பட்டாணி, கேரட், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சண்டே வந்து அரைச்சி வைக்கணும். அதனால் எல்லாத்துக்குமே தோல் சீவி வச்சுருக்கேன். அப்புறம் என்ன மசாலாலாம் வேணுமோ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் காஃபி போட்டு வந்து கொடுத்துட்டாரு. இந்த காஃபியை குடிச்சிட்டு குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது 1 part குருமா. ஒரு பேனில் வந்து ஒரு 2 teaspoon எண்ணெயை சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, எல்லா காய்கறியும் அப்படியே சேர்த்துடலாம். இது ஒவ்வொன்றும் வதங்கணும் அப்படின்னு இல்லை, எப்படியும் நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். நீங்கள் என்னெல்லாம் காய் எடுத்துக்கிட்டீங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்தேன். இதில் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவுன தேங்காய், ஒரு 7-8 பாதாம், 5-6 பூண்டு, கொஞ்சமாக வந்து இஞ்சி, கசகசா 1 ஸ்பூன். இந்த பேஸ்ட் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். இதோடு சேர்த்து ஏற்கனவே வந்து மசாலா பொடியெலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து வந்து 1/2 teaspoon தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகத்தூள், இது எல்லாமே வந்து இதில் சேர்த்து போட்டுக்க போகிறேன். இந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த பேஸ்ட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி அதை வந்து இந்த கொதிச்சுட்டு இருந்த காய்கறியில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு, தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டு குக்கருக்கு வெயிட் போட்டுட்டேன். அது கத்துற வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் மட்டும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ குக்கர் 2 விசில் கத்தி முடித்தாச்சு. சூப்பராக வீடே வந்து வாசனையாக இருக்குது. ஆப்பத்துக்கு மாவும் வந்து நல்ல தளதளன் பொங்கி இருக்குது. சோடா மாவே போடாத சூப்பரான சாஃப்டான ஆப்பத்தோடு இந்த வெஜிடபிள் குருமாவும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பத்தோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஆப்பக்கடாயின்றதுனால எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இப்போ நானும் வந்து சூப்பராக உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். உங்களோட சண்டே வந்து எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.